பள்ளிக்கரணை ஸ்ரீ ஆதிபுரீஸ்வரர் கோவிலில் திருவாசகம் முற்றோதல் மாதா மாதம் நடைபெற்று வருகிறது. இந்த மாதம் நடைபெற்ற திருவாசகம் முற்றோதலின் ஒரு சில காட்சிகள் உங்களுக்காக இதோ.
திருச்சி தம்பரம். என் பெயர் பள்ளிகிருஷ்ணகிருஷ்ணன். திருவாசகம் முற்றுவதை தொடர்ந்து பல ஆண்டுகளாக செய்து வருகிறேன். கிட்டத்தட்ட 23 ஆண்டுகளாக இந்த சைவத்தில் இருக்கிறேன். இந்த திருவாசகம் முற்றுவதல் என்பது கிடைத்தற்கரிய பேர். எல்லாரும் பாடணும், எல்லாரும் வளமாக இருக்கணும், நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த திருவாசகம் முற்றுவதல் முயற்சி எடுத்து பண்ணின்னு இருக்கிறோம். பல இடங்களில் பண்ணின்னு இருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா சென்னையில் பள்ளிக்காரணையில் மாதத்தில் முதல் சனிக்கிழமை இங்கே பள்ளிக்காரணை ஆதிபுரீஸ்வரர் கோவிலையும், மாதத்தில் முதல் ஞாயிற்றுக்கிழமை மாடம்பாக்கம் தென்புரீஸ்வரர் கோவிலையும், மாதத்தில் ரெண்டாவது ஞாயிற்றுக்கிழமை பள்ளிக்காரணை எஸ்எஸ் மகாலையும், மாதத்தில் மூணாவது ஞாயிற்றுக்கிழமை அரசங்கயனிலையும், நாலாவது ஞாயிற்றுக்கிழமை வேங்கடமங்கலத்திலையும் தொடர்ச்சியாக பண்ணின்னு இருக்கோம். இந்த மாதிரி வாய்ப்பு இருக்கக்கூடிய இடங்களில் பல அமைப்புகள் சேர்ந்து அங்கங்கே பண்ணின்னு இருக்காங்க. என்னுடைய அமைப்பானது அனைத்துலக மகாதேவம் என்ற அமைப்பு. என்னை பற்றி பாதி பேருக்கு சென்னையில் தெரியும். இந்த திருவாசகம் முற்றுவதில் தொடர்ந்து எடுக்க காரணம் உலகம் நல்லா இருக்கணும், மழை வளம் பொழியணும் அப்படிங்கிறதுக்காகத்தான். அந்த வகையில் இந்த இடத்துல திருவாசகம் முற்றுவதல் நடத்தினோம். சூர்யா மோட்டர்ஸ், நம்பர் 47, வேளச்சேரி மெயின் ரோட், பள்ளிக்கரணை, சென்னை 600100, செல் 81240650005, 81240850005, இமெயில் சூர்யம் மோட்டார்ஸ் sm@gmail.com. அதாவது உலகம் முழுவதுமே பாரத் பண்ணதுக்கு அப்புறமா தான் நமக்கே வந்து நம்ம
வென்றது, அதாவது காலம் கடந்ததுன்னு ஒரு வார்த்தை, காலம் காலத்தை வென்றது என்றால் என்ன, காலத்தை எப்படி வென்ற முடியும், எது காலத்தை வென்றது, ஆயிரம் ஆண்டு பழமையான கட்டணம் என்று காலத்தை வென்று நிற்கிறது. அப்ப காலத்தை வென்ற நூல்கள் எவை என்றால் நம்பிடமே உலகத்தில் எந்த மொழியிலையோ எந்த நாட்டிலும் எந்த இதுலையும் இல்ல. காலத்தை வென்ற நூல்கள் என்பது பல்லாயிரம் ஆண்டு காலமாக ஒரு எழுத்து கூட பிறழாமல் இன்றும் அப்படியே இந்த சந்ததிக்கும் வரக்கூடிய சந்ததிகளுக்கும் ஒப்புடையதாக இருக்கக்கூடிய நூல்கள் நம்ம தமிழ்ல தான் இருக்குது. தமிழருடைய பெருமை நமக்கு தெரியவில்லை. அப்ப நம் அத்தகைய பேர்பட்ட அத்தகைய பெருமை மிக்க நூல்களை நம் தலையில் வைத்து நாம் கொண்டாட வேண்டிய நிலையை நாம் இருக்கிறோம் என்று அந்த நூல்களில் என்ன எழுதியிருக்கிறாங்க, நம்மளுக்கு என்ன கொடுத்திருக்கிறாங்க, அதுலேயும் தலையாய நூல் என்பது திருவாசகம் என்று சொல்லக்கூடிய அந்த திருவாசகம். சும்மாவா சொன்னாங்க திருவாசகத்துக்கு ஒரு கல்லும் கரையும், கல்லும் கரையும், திருவாசகத்தை பற்றிய கல்லும் கரையுமா. அப்ப இந்த திருவாசகத்துல ஒரு சில பாடல்களையாவது ஒரு சில வரிகளையாவது நாம் வாழ்க்கையில் சிந்தித்து என்ன சொல்கிறது இந்த இந்த வரிகள், இவை நமக்கு ஒரு வரியை சிந்தித்தே முக்தி பெற்றவர்கள் இருக்கிறார்களா, ஒரு வரி திருவாசகத்துல ஒரு வரியை சிந்திச்சு நமக்கு எத்தனை பாடல்கள், 53 பதிகங்கள் இருக்கு, 51 பதிகங்கள் இருக்கின்றன. அப்ப அத்தனைக்கும் முதல் நம்ம அதனை படிக்க தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த திருவாசகம் சொல்லும் உண்மை பொருள் என்ன, அந்த சிவத்தை தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த சிவத்தை தெரிந்து கொண்டால் மட்டும் போதாது, நாமியாரை சிவத்தை நம்ம என்ன செய்ய வேண்டும் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும், மனமுருகி பாட வேண்டும். இந்த உலகத்திலே மிகப்பெரிய ஞானி யாரு கேட்டீங்கன்னா, ஞானம், ஞானத்தின் உச்சம், ஞானத்தின் உச்சமே என்ன அப்படின்னா இறைவன் சிவபெருமான் மேல அன்பு செலுத்துறது தான் ஞானத்தின் உச்சம். நீங்க எவ்வளவு பெரிய ஞானியை கூட்டிட்டு வந்து எவ்வளவு பெரிய விஞ்ஞானியா இருக்கும், வைஞ்ஞானியா இருக்கும், எத்தனை பெரிய ஞானியா இருக்கும், அத்தனைக்கும் தலையாய ஒரு நிலை இருப்பது என்னவென்றால் சிவபெருமானை உணர்ந்து அவனுக்கு அந்த அன்பால் அவன் மீது அன்பு செலுத்தி அவன் மீது கருணை கொண்டு அவன் மேல் உருக வேண்டும். அந்த உருகுவதற்கு மீடியா என்று சொல்லக்கூடிய ஊடகமாக இருக்கக்கூடியது இந்த திருவாசகம் என்ற நூல் மற்றும் அந்த திருமுறைகள். அத்தனை நூல்களையும் நீங்கள் படித்தால் இறைவன் மீது இருக்கிற அன்பு உங்கள் மீது சொரிந்து அந்த அன்பானது உங்கள் உள்ளம் உருகும். கல்லே உயிரற்ற கற்களே உருகும் என்றால் நம் மனது உருகாதார். இன்றைய சமுதாய மக்களைய நிலையை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது என்பது என்று நம் அனைவரும் அறிவோம். ஒரு செய்தி சேனலை பார்த்தீங்கன்னா எத்தனை செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன. அவங்களுக்கெல்லாம் என்ன காரணம் என்றால் நம் அடிப்படையிலேயே இந்த அருமையான நூல்களை அறத்தை இழிக்காததான் காரணம். அப்ப இன்றைய சமுதாயத்தினருக்கு நாம் அறம் என்றால் என்ன, அதை சொல்லக்கூடிய ஒன்றை வேண்டாம் ஆட்சிச்சுடைய விட எளிமையாக சொல்லக்கூடிய அறத்தை சொல்லக்கூடிய நூல் உலகத்துல எங்கேயாவது இருந்தா அறம் செய்ய விரும்பு ஆறு சினம் ரெண்டே ரெண்டு வார்த்தைகள்ல எவ்வளவு எளிமையாக அறத்தை சொல்லியிருக்கிறாங்க. உலகத்துல எங்குமே கிடையாது, இன்னும் தோன்றவும் தோன்றாது. பேர்பட்ட பெருமையுடைய நூல்கள் நம்ம கிட்ட இருக்கு, அதோடைய அருமை தெரியாம அதை நாலு பேர் கேள்வி பண்றாங்க, நம்மளும் சேர்ந்து கேள்வி பண்ணிட்டு அறியாமையெல்லாம் நாம் ஆடிக்கொண்டிருக்கின்றோம். அந்த அறியாமையை விளக்கி நமக்கு எல்லாம் நம் அறிவை விளங்க செய்து இந்த திருமுறை இந்த திருவாசகம் போன்ற இந்த நிகழ்ச்சிகள் நம் கலந்து கொள்ள நம் அறியாமை என்பது விலகும். அதை தொடர்ந்து செய்தால் இந்த நம்ம முதல்ல நல்லா இருக்கும், இந்த நாடு நல்லா இருக்கும், நம்ம தெரு, நம்ம குடும்பம் எல்லாமே நல்லா இருக்கும். அதற்காகத்தான் இந்த நிகழ்ச்சிகள் எல்லாம் நடத்துகின்றன. எங்களுக்கு எல்லாம் எத்தனையோ வேலை இருக்கு, அத்தனை வேலையும் புறந்தள்ளிவிட்டு நீங்க வந்து உட்கார்ந்து பாடிக்கொண்டிருக்கிறோம். எதற்காக என்றால் நாங்களும் நீங்களும் அனைவரும் நலம் பெற வேண்டும், இந்த சமுதாயம் நலம் பெற வேண்டும், இந்த உலகம் நலம் பெற வேண்டும் என்ற ஒரே காரணத்திற்காக எங்கள் மணிகளை எல்லாம் புறந்தள்ளிவிட்டு இங்க வந்து அமர்ந்து உங்களுக்காக பாடிக்கொண்டிருக்கிறோம், நம்மளுக்காக பாடிக்கொண்டிருக்கோம், எல்லாருக்குமாக பாடிக்கொண்டிருக்கிறோம். ஆகவே இந்த திருவாசகத்தில் ஒவ்வொரு வரிகளையும் நீங்கள் முதலில் படியுங்கள். அடுத்ததாக அதன் சுட்டும் பொருளை என்னவென்று உணர முயற்சியுங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக குரு என்று ஒருவர் வந்து அவர் உணர்த்துவார். அதுவரை நீங்கள் படித்துக் கொண்டே இருங்கள். கண்டிப்பாக நீங்களும் உங்கள் குடும்பமும் இந்த உலகமும் உயிர்புடன் என்பது எல்லாரும் மையங்களை உங்கள் வீட்டில் டிவி, பிரிட்ஜ், ஏசி, கம்ப்யூட்டர் என எதுவானாலும் சரி, ஓமேகா ஸ்டெபிலைசர் தான் பெஸ்ட் சாய்ஸ். ஹை வோல்டேஜ் மற்றும் லோ வோல்டேஜில் இருந்து துல்லியமான சீரான மின்சாரத்தை வழங்குகிறது. முற்றிலும் உயரிய தொழில்நுட்பம், 20 வருடத்திற்கு மேல் எலக்ட்ரானிக்ஸ் பொருட்களின் பாதுகாவலர் ஓமேகா ஸ்டெபிலைசர். இப்பொழுதும் ஒரு ஸ்டெப் மேலே.
திருநந்தி தேவர் திருக்கூட்டம் சென்னை. கைலாய வாத்தியம் இசைக்குழாம் சைவசமயம்.in. உலகின் வீதிகள் தோறும் சைவ பாடசாலைகள் அமைப்போம். தொடர்புக்கு 9543270969, 9962993193. இமெயில் சிவத்துண்டு14@gmail.com.